சின்னசேலத்தில் 5 ரூபாய்க்கு மதிய உணவு வழங்கி எளியோரின் பசியாற்றி வருகிறது ஆனையப்பா மலிவு விலை உணவகம். ராக்கெட் வேகத்தில் விலைவாசி உயர்ந்து வரும் நிலையில் 5 ரூபாய்க்கு உணவு வழங்குவதன் பின்னணி குறித்து வருகிறது இந்த தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தி வருபவர் குணசேகரன். தனது தாயார் சரோஜா அம்மாள் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட இவர் அன்னையின் நினைவாக தொடங்கியதே ஆனையப்பா மலிவு விலை மதிய உணவகம். தனது குடும்பத்தில் சமைத்து பிள்ளைகளுக்கு பரிமாறியது போக மீதமுள்ள உணவை அண்டை அயலாருக்கும் பசியார கொடுக்கும் வழக்கம் கொண்டிருந்தவர் சரோஜா அம்மாள். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நல குறைவு காரணமாகவும் அவர் காலமானார். அப்போது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வந்த பலர் சரோஜா அம்மாளின் தயால குணத்தை பற்றி கூறி கண்ணீர் சிந்தியுள்ளனர். அவர்கள் கூறியது குணசேகரனுக்குள் ஒரு விதையை போட அது வளர்ந்து இன்று ஆனையப்பா மலிவு விலை மதிய உணவகமாக மாறி நிற்கிறது. என்னுடைய அம்மாவோட நினைவாக தான் இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். என் அம்மா சாவுக்குள்ள அவங்க போட்டதான் வயிறு மூக்குத்தி வயிறத்தோடு எல்லாம் நகையும் கழட்டிட்டாங்க. அவங்க போகல, எதுவுமே எடுத்துகிட்டு போகல, சும்மா தான் போனாங்க. அப்போ எனக்கு மனசில் ஏற்பட்டோம், நாம் போகலையும் எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, சும்மா தான் போக போகிறோம். அதனால் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் தோணுச்சு. என் அம்மா பசியாக வந்தவங்களுக்கு இல்லைங்காவது சாப்பாடு போட்டாங்க, நானும் போகணும்னு அதை ஆசைப்பட்டேன். தான் நடத்தி வரும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அருகே மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை மலிவு விலையில் மதிய உணவு வழங்குவது என்று முடிவெடுத்தார் குணசேகரன். அளவு சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், ஊறுகாய் என தரமான உணவை வழங்கி வருகிறார். எங்கள் கடையை சுற்றி தாலுகா ஆஃபீஸ் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் மூட்டை இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கூலி தொழிலாளர் நிறையா இருக்கிறாங்க. 42 கிராமத்தில் இருந்தவர் ஏழை மக்கள் நிறைய பேர் வராங்க. வெளியே ஒரு டீ 10 ரூபா 12 ரூபான்னு கொடுக்கறதுக்கு என் கடையில் 5 ரூபா கொடுக்கல அவங்க விரும்பி சாப்பிட்டு மன நிறைவாக போகிறாங்க. என்னால் முடிஞ்சது கொடுக்கல, அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. தினந்தோறும் சின்ன சேலத்திற்கு பல்வேறு பணிகளுக்காக வரும் 300க்கும் மேற்பட்டோர் இந்த மதிய உணவகத்தில் குறைந்த செலவில் நிறைவாக உணவருந்தி செல்கின்றனர். 5 ரூபாய்க்கு சாப்பாடுன்னு இங்கே வெளியில் பார்த்தோம், வந்து சாப்பிட்டோம். சாம்பார், ரசம், மோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. சாப்பாடு எங்கே போனாலும் 50 ரூபா 100 ரூபா அப்படி அதிகமாக சாப்பாடு இருக்குது. ஆனால் வந்து இப்போ சாப்பாடு வந்து 5 ரூபாய்க்கு தராங்கும் போது நமக்கு மக்கள் வந்து நல்லா சாப்பிட்லாம், மனசு திருப்தியாகவும் இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். எளியோருக்கு உணவு வழங்கிய அம்மா உணவகம் போல அம்மாவின் நினைவாக நடத்தப்படும் இந்த ஆனையப்பா உணவகமும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் எஸ் செந்தில்குமார்.